தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் பெய்த கனமழை காரணமாக கிண்டி கத்திப்பாரா பாலத்தின் கீழ் 2 அடுக்கு மேல் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சென்னையில் பெய்த கனமழை காரணமாக கிண்டி கத்திப்பாரா பாலத்தின் கீழ் 2 அடுக்கிற்கு மேல் மழை நீர் தேங்கியுள்ளது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வசூரியன். வணக்கம் செல்வசூரியன், மழை குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. நேற்று இரவு சென்னையின் பரவலான பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கியது. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 மணி நேரத்துக்கு பெய்த அந்த கனமழையானது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீரை தேங்க வைத்திருக்கிறது. குறிப்பாக சென்னையின் முக்கிய சந்திப்பாக இருக்கக்கூடிய கிண்டி கத்திப்பாரா பாலத்தின் கீழ் மழைநீரானது 2 அடிக்கு மேல் தேங்கி இருக்கிறது. இதனால் அவ்வழியாக பயணிக்கக்கூடிய பயணிகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகளிலிருந்து கடுமையான ஒரு இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக காலையிலேயே அலுவலகம் மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் இவ்வழியாக அதிக அளவில் பயணிக்கிறதால் இப்பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரில் அவரது வாகனம் மெதுவாக சென்றவாறு செல்ல இருக்கிறது. அதே போல அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் தங்களது உடைகள் ஈரமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சிலர் இப்பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை பார்த்து வேறு பகுதிக்கு செல்லலாம் என தங்களது வாகனங்களையும் திருப்பிச் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக சென்னை முழுவதும் பெய்த கனமழையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதிகபட்சமாக மீனம்பாக்கம் பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் மழையும் நுங்கம்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருந்தது. இரவு முழுவதும் பலத்த இடியுடன் பெய்த இந்த கனமழையின் காரணமாக சென்னை நிலையத்திலும் கூட பல்வேறு விமானங்கள் தாமதமாக தரையிறக்கப்பட்டது. குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இரவு விமானங்கள் என்பது அதிகாலை மணிக்கு 6 மணி அந்த நேரத்தில் தாமதமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை தாமதமாக விமான நிலையத்தை அடைந்தன. அதே போல உள்நாட்டு விமானங்களும் தாமதமாகவே சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தன. இப்படி பல்வேறு சூழல்கள்ல இந்த மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய இடங்கள்ல தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் வேகமாக மழைநீரை அகற்றும் பணியை செய்து வருகிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி செல்வசூரியன்.